ஹாப்பி வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங் ஹாப்பி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிரதமர் மோடி தேர்தலில் 6 ஆண்டுகள் போட்டியிட தடை விதிக்க கோரிய மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. பிரதமர் மோடிக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஆனந்த் எஸ் ஜோந்தலை தொடுத்த வழக்கில் 9ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, வழிபாட்டு தலங்கள் கடவுள்களின் பெயர்களை பயன்படுத்தி வாக்கு சேகரித்ததாக புகார் கூறியுள்ளார். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக பிரதமர் மோடி பேசியது வெறுப்பு மற்றும் ஒற்றுமையின்மையை உருவாக்குவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே தேர்தல் விதிமுறைகளை மீறிய பிரதமர் மோடி மீது வழக்கு பதிவு செய்வதோடு 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டுமென மனுதாரர் வலியுறுத்தினார். புகார் மனுவை நீதிபதி சச்சின் தத்தா விசாரிப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நீதிபதி சச்சின் தத்தா வேறு வழக்குகளை விசாரிக்கும் அமர்வுக்கு சென்றதால் வழக்கு விசாரணை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஏற்கனவே வெறுப்பு பேச்சு விவகாரத்தில் பிரதமர் மோடி விளக்கம் தர வேண்டுமென தேர்தல் ஆணையம் கடந்த வாரம் சம்மன் அனுப்பியுள்ள சூழலில் இந்த வழக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.